இங்கே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். சின்ன சின்னதாக வச்சிருக்கீங்க, நிறைய வச்சிருக்கீங்க, அது என்னென்னு புரியல, கொஞ்சம் அப்படியே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை சார், ஒரு பர்க்குஷன் பிளேயர், தபலா பிளேயர் அந்த மாதிரி வரும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறது நிறையா இருக்கும். இப்போ வந்து ஒரு சாங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குயில் சவுண்ட் வருது, இதுக்காக நம்ம குயிலை தேடிட்டுலாம் போக முடியாது. ஆமாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கான்னு இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்குது, யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம், இது வேறு குயில் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த ஒரு ரெக்கார்டரோட மவுத் பீஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பேர்ட் சவுண்ட் நம்ம என்ன கொடுத்து ஒரு ஜங்கிள் உள்ளர போகிறாங்க, ஒரு ஒரு காட்டு உள்ளர போகிறாங்க, அப்போ அந்த இடத்துல ஸ்பெஷலை பெட் அதான் ஒன்று கொடுங்க பாடணும். ஓ எஃபெக்ட்ஸ்லாம் கொடுப்போம், புதுசாக இருக்கும். இது வந்து நிறைய யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் வந்து நமக்கு இதெல்லாம் வரும். இந்த பேர்ட் சவுண்ட்லாம் வந்துலாம் ஒன்றுமே இல்லை சார், இதுதான் சின்ன மேட்ரு தான், வேற எதுவும் கிடையாது, இதுதான். அதே மாதிரி வந்து நம்ம நிறைய சாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஃபெதர்ஸ் அந்த இது மாதிரிலாம் கொடுப்பாங்க, அந்த ரெக்க பறக்கிறதுலாம் கொடுப்பாங்க. நான் தந்திரம் 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 தகுதி கிதி 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 இவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம், இப்போ மாட்டு வண்டி போகுது அதெல்லாம் சொல்லும்போது ஒன்று என்ன பண்ணுங்கன்னா பெரிய சலங்க அது மாதிரிலாம் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மேட்டர்கள் இருக்கும். இந்த மாதிரி இது ஒரு அது நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து ஒரு எஃபெக்ட்லாம் அவங்க மிக்சிங்கில் அவங்க பண்ணிப்பாங்க. சும்மா அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்லாம் இருக்குது. தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய சிந்து பைரவி நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக மிகவும் பிரசித்தி பெற்ற பர்க்யூஷனிஸ்ட்னு சொல்லலாம். இவரை ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு அடக்கிவிட முடியாது. நிறைய இந்த தாள வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய தபேலா சம்பத் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். அவரோட இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பாடி சிறப்பிக்கிறதுக்காக பாடகர் திரு சி ஏ ராஜா அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அண்ட் ஏற்கனவே நம்ம நேயர்களுக்கு பரிச்சயமானவர் தான் நம்மளோட தபலா தம்பத் சார். அவர் முன்ன வந்து நம்ம எடுக்கும்பொழுது அவர் என்ன பாடல் பாடினார் அப்படின்னு நமக்கு சரியாக வந்து ஒரு புரியலை. இந்த தடவை வந்து அவர் கூட பாடுறதுக்காக தான் நம்ம ராஜா சார் வந்திருக்கார் கூட பாடுறதுக்கு. இது எப்படி தொடங்கலாம் அப்படின்னா, அவர் ஏதாவது ஒரு பாடலோடு தொடங்கலாமே சார். ராஜ்குமார் சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ வரல. ஓகே. சே ராஜ்குமார் சார்னு சொன்ன உடனே சின்ன பூவை மேலே பேசு. முதல் ஆரம்ப படமே இதாக வருது. ஆமாம், அந்த பாடலில் இருந்து எடுத்துக்கோமா. ஓகே, ரெடி. அவருக்கும் நான் கம்போசிங் பிளேயர் தான். அப்படி ரெடி. ஓகே, அந்த சாங். சின்ன பூவே மெல்ல பேசு, உந்தன் காதல் சொல்லி பாடு, வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது, உந்தன் காலடி யோசையில் காவியம் தோணுது. பூவே மெல்ல பேசு, உந்தன் காதல் சொல்லி பாடு, பாவையின் தேன் குடல் மேகமோ, பொன்வானத்தில் வரைந்திடும் கோலமோ, கண்கள் நீரினில் நீந்திடும் மீன்களோ, இந்த காதலை மையென பூசுமோ, சின்ன பாதங்கள் தாங்கிடும் பொன்னெழில் மேனியை அள்ளவோ, கொஞ்சம் கிள்ளவோ. சின்ன பூவே மெல்ல பேசு, உந்தன் காதல் சொல்லி பாடு, வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது, உந்தன் காலடி யோசையில் காவியம் தோணுது. பூவே மெல்ல பேசு, உந்தன் காதல் சொல்லி பாடு. சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப அமேசிங். நீங்க முதல் முதல்ல டிராமாவில இருந்து தான் தொடங்கினீங்க இல்லைங்களா? ஆமா சார், கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணது டிராமால இருந்தான். நம்ம காமேஷ் ராஜாமணின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவர்கிட்ட வந்தோம். அவர்கிட்ட வந்து வாசிக்கும் போது நான் வந்து பாங்கோஸ் பர்க்குஷன் தான் வாசிக்க வந்திருந்தேன். அப்புறம் அப்பயே கொஞ்சம் ஹார்மோனியெல்லாம் வாசிக்கிறது பார்த்து ஹார்மோனியெல்லாம் வாசிப்பேன், கொஞ்சம் வாசிப்பேன் சார். அப்புறம் கிட்டார் வாசிப்பேன் நாங்கள், கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்போம் சார். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன் சார். ட்ராமாவில் ஃபுல்லாக வாசினார், ட்ராமாவில் ஃபுல்லாக வாசினார். ஸோ அதுலேருந்து அப்படியே வாசி அந்த ட்ராமா எக்ஸ்பீரியன். ஒரு நாடக கலைஞன்னு நாடகத்தில் வாசிக்கிறவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹார்மோனியம், கொஞ்சம் வாய்ப்பாட்டு, கொஞ்சம் வந்து தபலா, கொஞ்சம் கிட்டார், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த பேசிக்காகவே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எதனால் சார்? எதனாலன்னா வந்து இப்போ நம்ம பிளேயர்ஸ் ஊருக்கு போகிறோம்,
இல்லை ஒரு பிளேயரால் வர முடியல அந்த சீக்கிரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாசிக்கணும். தபலா பிளேயர் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே அந்த சாங் டைட்டிலுக்கு நம்ம சாங் என்ன, நான் வந்து கிட்டார் வாசிட்டு இருப்பேன், தபலா பிளேயர் வரலன்னு சொல்லும்போது நம்ம உடனே அந்த தபலா வாசி அந்த சாங் முடிச்சு அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணுறார் அப்படின்னு வந்துடுவார். வந்து வீட்டில் தானே குஞ்சு வந்து உட்காந்துருவார், ஒன்று நமக்கு தெரியாது இதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்லது, அதுக்காக தான் அந்த ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பழசில் பழைய குருகுலத்தில் வந்து முதல்ல ட்ராமா நடக்கும்போது எங்கள் அப்பாலாம் எங்கள் ஜெகன்மோகன் ராவுன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் வந்து ஏபி நாரன் கூட டிஆர் மாலிங் குரூப்லாம் பாடினவங்க, அவருக்கு பேசிக்காக அந்த ஹார்மோனியமும் அது கூட சேர்ந்த வாய்ப்பாட்டும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவார், அவர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இதுவோ என்னமோ எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க வந்துருக்கும். சூப்பர் சூப்பர். முதல் முதல்ல அந்த ட்ராமாவுக்குலாம் போகும்போது இந்த ஹார்மோனியம் எப்படி இருக்கும் சார், அந்த அனுபவம் எப்படி அது கொஞ்சம் பண்ணி காட்ட முடியுமா எப்படி? அது ஹார்மோனியம் வந்து அதாவது லைவ், அது ட்ராமான்றது லைவ் தான். அந்த ஆடியன்ஸ் உட்காந்து அப்படியே இருக்கும்போது வந்து நமக்கு ட்ராமாவில் வந்து இந்த பஞ்சஸ் தான் மெயின். ஓ, இந்த பஞ்சஸ்னா நான் சொல்கிறேன்னா வந்து இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லன் வந்து பேசுவார், நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் அதை சொல்லி காட்டால் தான் வாசிக்க முடியாது, நான் ஊதி வாசிக்கிறது. ராஜா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பார்க்கு வந்தவுடனே அவனை சதக் சதக்கு கத்தியில் குத்திடணும்டா, இது சொல்கிறீங்களா நீங்கள்? நான் வாசிக்கிறேன். ஓகே ஓகே, ரெடியா? ராஜா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பார்க்கில் அவன் வந்த உடனே கத்தியை எடுத்து கோபமாக அவனை பார்த்து கூடவே கிட்டார்ல ஒரு அந்த டிமினிஷ் கார்டு அப்படியே 3 கார்டு நம்ம கொடுத்துட்டு வாசிக்கும் போது அதுதான் உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். இப்ப அதே தான் என்ன பண்ணுவோம், நான் கொடுத்த அந்த டிமினிஷ் கார்டு தான் கிட்டார்ல சேர்ந்து கொடுக்கும், இன்னும் பிரைட்டா இருக்கும், ரெண்டு பேரும் வாசிக்க முடியல. இப்போ அதனால இதை வாசி கேட்டுதான் கிட்டார். ராஜா, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு பார்க் வருவான், அவனை வந்து கொல்லாமட்டவன் அந்த மாதிரி கொடுத்துருவோம். அது மாதிரி ஒரு ரிலீஃப் கார்டு வேணும்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மூட் தான். சந்தோஷமா ஒன்னா உடனே வந்து ஒரு அம்மிங் மாதிரி இளையராஜா சார் கிட்ட வாச்சு, சந்தானம் சார் அவங்க எல்லாம், நம்ம விஜய் மானுவல் சார், சதா சார் அவங்க எல்லாம் வாசிக்கும் போது இந்த கார்டு என்னன்னா கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சது, ஃபிங்கரிங் எப்படின்னா வைக்கணும் அது மாதிரிலாம் கேட்டுலாம் நிறைய கேள்வி ஞானம் ஒரு ஒரு கலைஞனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை சார். ஒரு கேள்வி ஞானம் ஒரு கலைஞனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம வந்து இப்பெல்லாம் சொல்கிறோம் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கார்டுலாம் இருக்கும்போது நம்ம என்னென்ன கார்டுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரே பொசிஷன்லேயே நிறைய இருக்கும். 7th கார்டு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேள்வி நேரத்தில் கற்றுக்கிட்டது தான். எந்தெந்த ட்ராமா பார்ட்டிக்கெலாம் வாசிருக்கீங்க அந்த காலத்தில்? ட்ராமா வந்து கே தங்கவேலு சார், அப்புறம் யூஏஇது ஒய்ஜி மகேந்திரன் சார், அப்புறம் மயன் தேட்டர்ஸ்து, அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டே உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஸ்ரீபிரியா மேடம் வந்து ட்ராமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுங்களா? அப்படிங்களா? சாட்டையன் பெரிய பிம்பரங்கள்னு ஒரு ட்ராமா, அவங்க ஆக்ட் அவங்க ட்ராமாவுக்கு நம்ம வாசிச்சது, குட்டி பத்மினி ட்ராமாவுக்கு வாசிச்சிருக்கிறது. இதை தவிர சுசில் பி நடராஜன் ட்ரூப்புக்கு, இதை தவிர வந்து நம்ம ஒரு குலையராகும் விஷ்வது விஷ்ணு சார் வாசிச்சிருக்கோம். அதை தவிர வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், மதன் பாபு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ட்ராமா ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது அவரு அவரோட ட்ராமாலெல்லாம் நிறைய வாசிச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். ட்ராமாவில் வாசிக்கும் போது சில நேரத்தில் வந்து புதுசாக பிளேயர் வந்தாங்கன்னா அப்படியே ஆர்டிஸ்ட்டை எட்டி பார்ப்பாங்க, என்னப்பா பஞ்செல்லாம் தெரியுமாப்பா? ஆ, தெரியும்பா. அப்போ தாலி பொண்ணுக்கு காலி அப்படின்னு உடனே ஒரு பஞ்ச் அடிச்சிருவோம், அதை தெரியாதவங்க கூட பார்த்து வாய்ச்சல. ஏன்னா ட்ராமா வந்து அத்துப்படி ஆகிடும், திடீர்னு ஒரு போஸ்ட்மேன் வரல, உடனே உள்ளே போயிட்டு நம்மளே ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. போஸ்ட்மேன் உள்ள போஸ்ட்மேன் நமக்கு சீன் இருக்காது, நம்ம வாசிக்கிறது ஒன்றும் இருக்காது, உள்ளே போயிட்டு சார் போஸ்ட் மணியாடர் வந்திருக்கு, சந்தோஷமாக வருங்களே மணியாடர்னா ஒரு டைலாக் ஃபெஸ்டிவலில் கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி லைட் மியூசிக் வந்தேன். லைட் மியூசிக் வந்து ஸ்ரீதர் நவராஜ் குரூப் வந்திருந்தேன். ஸ்ரீதர் நவராஜ் குரூப் வந்து ட்ரிப்ளிங்கனில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஃபேமஸான குரூப்பு. அந்த குரூப்பில் தான் வந்து நம்ம
தேனிசை தென்றல் தேவாசோட பிரதர் முரளி வந்து கீபோர்டு வாசிட்டு இருந்தாங்க. முதல்ல தபலா வச்சிருந்தாங்க, அப்புறம் கீபோர்டு வாசிச்சாரு. கீபோர்டு நம்ம இசைப்புயிலையா ரஹ்மான் அங்கே தான் வாசிட்டு இருந்தாரு, அவரும் அங்கே கீபோர்டு வாசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தபலா மது அங்கே தான் இருந்தாங்க, நான் அங்கே தான் இருந்தேன், இவரு நம்ம வீரராகவன் அங்கே தான் இருந்தாங்க. இது நடுவில் வந்து காமேஷ் ராஜாமணி கிட்ட வாசிட்டு இருந்தோம். காமேஷ் ராஜாமணி ஒரு நியூ வேவ் கொண்டு வந்தாங்க லைக் மியூசிக். அப்போல்லாம் படத்தில் லைக் மியூசிக்னா என்ன பண்ணாங்கன்னா கீழே உட்காந்து தான் பாடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து தான் பாடுவாங்க, ஸ்டாண்டிங்கில் ட்ரம்மு மட்டும்தான் இருப்பாங்க, மீதி பேர் எல்லாம் உட்காந்துருப்பான். காமேஷ் ராஜாமணி பீரியடில் வந்த உடனே அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணார், கிட்டார் ஸ்டாண்ட் பண்ணி வாசிக்கிறது, கிட்டார்ஸ் நின்று வாசிக்கிறது, யமஹா வந்து கீபோர்டு வந்து நின்று வாசிக்கிறது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ தவுல் வாசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் தவுல் கவுத்தில் மாட்டிட்டு முன்னாடி வந்து வாசிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு புதுசாக பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இஸ் நோ மோர். பட் அவரோட வேவ் தான் அங்கேருந்து வந்தவங்க தான் ஜெயவீரமணன் சார், சந்திரன் சவரன் சார், ஆனந்தண்ணா நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கேருந்து. சூப்பர் சூப்பர். முதல் முதல்ல எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு படங்களை வாசிக்க ஆரம்பிச்சிங்க, எப்படி வாசிக்க ஆரம்பிச்சிங்க? என்னோடய குருநாதர் வந்து திரு ஓசாத் அம்ரிசன் கான், அவர்கிட்ட தபலா கற்றுக்க போனேன். அதாவது ஆக்சுவலாக வந்து சித்தார் கற்றுக்கலான்னு போனேன், கையை பார்த்து நீ பாங்கோஸ்லாம் வாசிக்கிறது உனக்கு இதாக வரும்னு சொல்லிட்டு தபலா சொல்லி கொடுத்தாங்க. அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சித்தார் பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்மோனியம் பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீன் பிளேயர். அவர் பீன்னா பீன்றது வந்து என்ன சொல்லுவாங்க, அதை போட்டு வாத்திய மாதிரி இருக்கும், அது நார்த் இந்தியன் புனாகரானா சைடில் கீபோர்ட் மாதிரி இருக்கும். அதில் இல்லை இல்லை, அது புல்புல் தாரா. இது வந்து பீன்றது கையில் வந்து ஒரு உடன் ஸ்டிக் வச்சுட்டு, அதில் கோட்டு வாத்தியம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து அவங்க அப்பா ரொம்ப பெரிய ஃபேமஸானவர், அவர்கிட்ட போயிட்டு வாசிக்கும் போது அவர் தான் என்ன பண்ணார், அவர் கேவிஎம் கிட்ட நிறைய காவியத்தலைன்னு காவியம் நின்றதே அவங்க தான், அப்புறமா சொன்னது நீதான் அவர் வாசித்தது தான், அப்புறம் வந்து அண்ணனூர் கோயில்ன்றால வாசித்தது தான், அப்புறம் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்டார் பிளேயர் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா அவர்கிட்ட போய் சேர்ந்த உடனே நம்ம இது வீட்டு நிலைமையை சொன்னோம். ஆக்சுவலாக வந்து கேவிஎம் வந்து என்னோடய மாமா தான், இருந்தாலும் நான் அந்த முறையில் போகல, எங்கிட்ட கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்போல்லாம் கம்போசிங் வந்து கேவிஎம் சார் வீட்லேயே நடக்கும். ஓ, அந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வருவாங்க, வந்து வச்சுட்டு பேசிக்காக ஒன்று உட்காந்து ரெக்கர்சல் பார்க்குறது எல்லாம் கவிஞ்செல்லாம் வந்துருக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் டீ பிரேக்லாம் போகிற நேரத்தில் நான் தபலா டோலுக்கு பாங்கஸ்லாம் வாசிக்கிறது பார்த்து அவர் கேட்டால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டார். இவன் மாதிரி என் சிஷியன் தான், என்கிட்ட வாசிட்டுருக்கானா, சரி சரி நான் வர சொல்லணும். அப்புறம் வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க பையனும் ஒரு தபலா கற்றுட்டு இருந்தார் கண்ணான்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போயிட்டு அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சும்மா வாசிக்கிட்டேன். என்னடா நார்த் இந்தியன் கிளாசிக்கல்லாம் கற்றுக்கிறியா? ஆமாங்க கற்றுக்குறேன். சரி வா அப்படின்னாரு. ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எனக்கு இன்னும் ஒரு மனசில் ஒரு தனியாத ஆசை, நம்ம சின்ன வயசு அப்போல்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து தவளை வாசிச்சதே கிடையாது, அது ஒரு தனியாத ஆசை எனக்கு இன்னும். அவர்கிட்ட வரும் இந்த டைமிங்கு கபாசி டாம்பரின்னு மிஞ்சி மிஞ்சி போய் பேஸ் டோலுக்கு வாசித்தேன். அங்கே தான் எங்கள் சித்தப்பா வந்து தபலா டோலக்கு பக்கவாசு கோல் கோல் நாராயணன்ட்டே பேர் அவருக்கு, ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையேன்னு சொல்லி நெட்டான் தனியாக கோல் மணி மாதிரி கேட்கும். ஆமாம், அதே மாதிரி பூந்தேரில் கலந்த சாங்கில் கூட பாங்கோஸ்லாம் அவர் தான் வாசிச்சிருப்பார். அவர் பாங்கோஸ் நாராயணன் சொல்லுவாங்க, அவர் இருந்தாங்க, அவர்லாம் இருக்கிற அந்த ஒரு இதில் வந்து இதை விட வந்து எனக்கு பெரிய விஷயம்னா சிவமணியோட அப்பா அங்கே தான் வாசிட்டு இருந்தோம், எஸ் எம் ஆனந்தன் சார். அப்போ வந்து நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது சிவமணியில் நாங்கள்லாம் வந்து அங்கே பிரேக் நேரத்துக்கு தான் வேலை எங்களுக்கு, தும்பா இருக்கும் காங்கோ இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிட்டு வாசிட்டு இருப்போம், அந்த ஒரு பழக்கமான வந்தது. அப்புறம் வந்து எனக்கு ஒரு மாமேது எல் வைத்தியநாதனோட அறிமுகம் கிடச்சிது, எல் வைத்தியநாதன் கம்போசிங் போய் வாசித்தேன். கம்போசிங் போய் வாசிக்கும் போது அவர் சொன்னார், அவரால் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன்னா காரணம் அவர் கொடுத்த ஒரு ஊக்கம் தான் எனக்கு. அவர் வந்து அவர் வீட்டில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கடவுள் பண்ணி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்கும், கிட்டார் பாங்கோஸு காங்கோ தபலா டோலக்கு ஹார்மோனியம் பஸ்ஸுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். அதனால் அவர் கம்போசிங் வாசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம டெம்போ கொடுத்துட்ருப்போம், மீட்ரு கொடுத்துட்ருப்போம், வாசிட்டுருப்போம். அது மாதிரி ரீரிகார்டிங் பண்ணவுடனே ரீரிகார்டிங்கில் வந்து என்ன சொன்னார்னா, வெறும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது, இங்கே வா நீ ஹார்மோனியம் வாசிப்பில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் உடனே இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு டிமைனர் ஒன்று கொடு, ஒரு எஃப் ஒன்று கொடு அப்படின்னு கார்டை சொல்லுவார். ஒரு எட்டு கார்டு பத்து கார்டு எழுதி கொடுப்பார், எழுதி கொடுத்தோன்னு அதை வாசிப்போம், ஒரு ஒரு பார்க்கு அப்படியே வாசிப்போம். அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கார்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது தான். அதே மாதிரி ரிதம் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட புஷ்பக விமானான்னு ஒரு படம், அதாவது பேசும் படம், கமல் சார் ஆக்ட் பண்ண படம், 1987 87 வந்த படம். அந்த படத்துலலாம் அந்த படத்துல வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணது, பட் அந்த படத்துலலாம் இருக்கும்போது ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்ட் பர்குஷன் பிளேயரா நான் கொண்டு வந்தார். சூப்பர் சூப்பர். முதல் முதல்ல எந்த மியூசிக் டைரக்டருக்கு வாசிங்க, ஞாபகம் இருக்குங்களா? முதல் முதல்ல நான் வாசிச்சேன்னு சொல்லும்போது மலையாளம் வாசித்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு, அப்புறமா வந்து சத்யம் சார்கிட்ட வாசித்தோம், அதுக்கப்புறமா வந்து சக்கரவர்த்தி சார், கேவிஎம் சார்கிட்ட தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இன்ஷியலாக வந்து நான் இந்த மாதிரி தவலா டோலக்குன்னு மாதிரி வந்தது,
கம்போசிங் பிளேயராக போனவுடனே வைத்திய சாருக்கு, கம்போசிங் பிளேயராக போன வைத்திய சார் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி எஸ் ஏ ராஜ்குமார் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து இவருக்கு. இது நடுவில் வந்து அந்த எடுத்து பாருங்க, சந்திரபோஸ் அண்ணன், சந்திரபோஸ் அண்ணன் வாசிக்கும் போது தான் வந்து சூப்பர் ஸ்டார் சாங் எல்லாம் வாசிச்சு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் இவன் தான் மனிதன் மனிதன் அந்த படம்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி தபலா முரளிலாம் சொல்லிவிட்டாங்க. பட் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக வந்தது வைத்திய சார்கிட்ட வந்துட்டு, அப்புறம் எஸ் ஏ ராஜ்குமார் வந்து, வித்யா சார்கிட்ட வந்து, தேவானங்கிட்ட வந்து, தேவானந்துக்கு நிறைய ட்ராமாவும் கச்சேரியும் வச்சது அவங்ககிட்ட வந்து. தேவானந்த் டிவோஷனல் மியூசிக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அவர் பண்ண ராகம் 72 இந்து மியூசிக்கு எல்லா கேசட்லேயும் வந்து ஒரு 4-5 பேர் தான் வாசிச்சிருப்போம். அந்த 4 பேர் வாசிக்கும் போது ஃபுல்லாக வந்து எங்களுக்கு அது ஒரு ஒரு மகத்தான ஒரு இது. ஏன்னா பெரிய பெரிய சிங்கர்லாம் நம்மளுக்கு எல்லாருமே இன்றைக்கி இல்லை. பித்துக்குழி முருகதா, டிஎம்எஸ் ஐயா, அப்புறமா வந்து நம்ம இவர் சீர்காழி கோவிந்தராஜன், அப்புறமா வந்து சோழமோகன் ராஜலட்சுமி, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சிங்கர்கெலாம் டிவோஷனல் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது. அவர் கம்போஸ் பண்ணார், எப்படி தான் கம்போஸ் பண்ணான்னு தெரியாது, உடனே பட்டு 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 கம்போஸ் பண்ணார், உடனே ரெக்கார்டிங்கில் போகிறோம். 99 வந்து 10 சாங் முடிஞ்சிடும், 99 10 சாங் முடிஞ்சிடும். மறுநாள் வந்து வாய்ஸ் மிக்சிங்கு, அதுக்கு அடுத்த நாள் ஜாய்ஸ்வில் தான் பண்ணுவார், அதுக்கு அடுத்த நாள் வந்து அடுத்த ரெக்கார்டிங், அடுத்த சாங் இது ஏதாவது ஒன்று நடந்துருக்கும். இதே நேரம் வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம இன்ஜினியர்ஸை பற்றியும் சொல்லி ஆகணும். ரேமிண்ட் ஒரு இன்ஜினியர் இருந்தார், 4-track இருந்த காலத்துலேயே வந்து அவர் 8-track பண்ணுவார். ஆஹா, 4-track இருந்த காலத்துலேயே 8-track பண்ணுவார். ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மைக்கில் நம்ம வாசிக்கும் போது ரிதம் கிட்டாரு, தபலா டோலக்ஸு, அந்த பேஸு டபுள் பேஸ் வாசிப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு ஒரு ட்ராக்ல வாசிப்பாங்க. ஓகேயா, ஃப்ளூட்டு மெலடி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஒரு ட்ராக் வரும், வாய்ஸுக்கு 2-track விட்டுருப்பாங்க. இவர் வந்து இப்போ ஒரு லாங் மியூசிக் இருக்குன்னு வச்சுங்களேன், வாய்ஸ் ட்ராக்ல பஞ்ச் பண்ணி அதை எடுப்பார். ஒரு மியூசிக் நான் தபலா டோலுக்கு இல்லாத இருக்கே, அவங்க முன்னாடி தபலா டோலுக்கு முன்னாடி ஒரு ஆட்லிப் ட்ரேஸ் வாசிக்கலாம், தபலா டோலுக்கு ட்ராக்ல வச்சு எடுப்பார். அந்த மாதிரி எடுத்து அந்த அதை அப்படியே கலர் பண்ணி ஒரு 8-track கொண்டு வருவாங்க. ஈஸ் ஆல்சோ நோ மோர் பிரில்லியன்ட் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து ஷிப் பண்ணி வந்து தேவானந்த் ஒர்க்கு, தேவானந்த் சைமன்ஸாக இருக்கும்போது வித்யா சார், தேவானந்த் வித்யா சார், தேவானந்த் ராஜா சாருக்கு வந்து எல்வை சார் கொண்டு போய் விட்டாங்கன்னா, அவன் விட்ட உடனே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட இது தான் வாசிப்பாங்கன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய வந்து நான் டோலக்ஸு இந்த டேப்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் டோலக்கு டேப்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வாசிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. அது கூட ஒரு 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 சாங் வந்து கொஞ்சம் கச்சிதமான சாங் தான் அது, அது பாண்டராஜன் சார் படமா என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல. வந்து ஒரு 3 bars கட்டிங், 7 bar கட்டிங்கு, 11 bar கட்டிங், 13 bar கட்டிங், அந்த மாதிரி ஓட் கட்டிங்கில் வரும். அது கரெக்டாக எழுதி வச்சு வாசனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கரெக்டாக எழுதி வச்சு எந்தெந்த பாரில் கட்டிங்கோ அந்த பாரெலாம் கட்டிங் பண்ணி கரெக்டாக கையை பார்த்து கட் பண்ணிலாம் வாசி வாசித்தோம். அது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வாசித்த இசையமைப்பாளர்களில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் முதல்ல தொடங்கணும்னா எஸ் ஏ ராஜ்குமார் சார். எஸ் ஏ ராஜ்குமார் சார்கிட்ட கம்போசிங் பிளேயராக இருந்து வாசித்த பாடல்கள் பற்றி பேசலாம். ஸோ எஸ் ஏ ராஜ்குமார் சாருடைய கம்போசிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிலாம் அவர் கூட சேர்ந்து கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன படங்கள்லாம்? பேசிக்காக வந்து எஸ் ஏ ராஜ்குமார் வந்து ஒரு வெரி குட் ரைட்டர், ஒரு சிறந்த கவிதை படைப்பாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவிதைகள் நான் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் சொன்னோம், அந்த சாங் வந்து மனசில் ஓடிட்டு சின்ன பூவே மேலே பேசு தனநானே தனநானேட்டு அது அந்த லிரிக் அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ டியூன் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ஈஸியே, புள்ள கருப்பாய் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏப்புள்ள கருப்பாயில் ஒரு ஃப்ளோவில் பண்ண பாட்டினார், ரீரெக்கார்டிங்கில் பண்ண ஒரு சாங் ரெக்கார்டிங்கில் வந்து பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அந்த மாதிரி பண்ண சாங் தான் அது. ஏப்புள்ள கருப்பாய், சின்ன பூவே மேலே பேசு, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அப்புறம் வந்து சொல்லாமலே, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம். அவரோட வே ஆஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி தான், ஒரு ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவர் அப்படி ஒரு மீட்டர் கொடுத்தா போதும் அவருக்கு, அந்த மனசில் வந்து லிரிக் ஓடும், அந்த 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 சுச்சுவேஷன் அப்படியே ஓடிட்டுருக்கோம், ஒரு மெலடியாக வந்துடும், ஒரு மெலடியாக அப்படியே வந்து அப்படியே உடனே பாட ஆரம்பிச்சிடார். அந்த லிரிக் வேணுறதுக்கு லிரிக்கை வச்சே பாட ஆரம்பிச்சிடாரு. அப்புறம் வந்து வேறு கவிஞர் எழுதுவாங்க, அது வேறு விஷயம் நமக்கு தெரியாது அதை பற்றி. பட் இந்த ஒரு இந்த ஒரு கவிதை தாட்டும் அந்த டியூன் தாட்டும் ஒன்றா வந்துடும் அவருக்கு. சூப்பர் சூப்பர். எஸ் ஏ ராஜ்குமார் சார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட கூட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் யார் சொல்லுவீங்க? எஸ் ஏ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது வந்து வித்யா சார் சார் தான் வந்து அசிஸ்டன்ட் பண்ணார். ஓஹோ, அப்படிங்களா? வித்யா சார் வந்து அப்போ அசிஸ்டன்ட். வித்யா சார் வந்து ஒரு பிஸி கானூன் பிளேயர், கானூன் சந்தூர், ஒரு வைப்ரோஃபோன் பிளேயர். அவங்க அப்பா அவங்க ஃபாதர் வந்து ராமச்சந்திர சார், அவரும் வைப்ரோஃபோன் பிளேயர், இவங்களும் வாய்ப்பு. வைப்ரோஃபோன் வந்து 2 sticks மொத்தமாக ஒரு 4 sticks வச்சு ஃபுல் கார்ட்ஸ் வாசிக்கிற ஒரு பிளேயர் அவர். வெரி குட் வைப்ரோஃபோன் பிளேயர் அவர். ஓ, அதே மாதிரி வந்து நம்ம கீபோர்டில் வந்து நம்ம வந்து இப்படி வாசிச்சுட்டு இருப்போம், அவர் வந்து அங்கே எதிர்பக்கத்துலேருந்து இப்படி வாசி காட்டுவார். ஐயோ, அந்த அளவுக்கு நாலேஜ் அந்த ஃப்ரெட்ஸ் எல்லாம் அவருக்கு மைண்டில் அப்படி இருக்கும். எவ்வளோ பெரிய அவர் எஸ் ஏ ராஜ்குமாரோட கம்போசிங் வந்து
அப்படியே முடியும் போது வித்யா சாருக்கு அப்போ தான் வந்து படம் வந்தது, நிலா பெண்ணு ஒரு படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்ல சாங்ஸ்லாம் பண்ணாங்க. பட் அது அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு லாங்குவேஜ்லேயும் பிஸியாக இருந்தார், தமிழ் தெலுங்கு மலையாளம், தமிழ் தெலுங்கு மலையாளம். அவரோட ஷோவே வந்து ஃபாரி அப்ராட் ஷோலாம் வந்து இந்த மூணுமே சேர்ந்தது தான். ஓ, தமிழ் சாங் ஒரு 1 hour, தெலுங்கு சாங் 1 hour, மலையாள சாங் ஒரு 1 hour, ப்ரோக்ராம் 1 hour, அவரோட ஷோலாம் அந்த மாதிரி தான். ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை இப்பொழுது, ஆசை தீரும் காலம் எப்பொழுது, கண்ணால் உண்டால் இப்பொழுது, காயங்கள் இப்பொழுது, காயம் தீரும் காலம் எப்பொழுது, மலையா எழுந்தே நான் இப்பொழுது, மணலாய் விரிந்தே நான் இப்பொழுது, சுவடை பதித்தாய் நீ இப்பொழுது, ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை இப்பொழுது, ஆசை தீரும் காலம் எப்பொழுது. இந்த சாங்கு வந்து சரணம் பாடும்போது தான் எல்லாம் உட்காந்து அப்படியே வாசிச்சிருக்கோம். வாசிச்சிருக்கும் போது வந்து சரணம் சார் கொஞ்சம் சரணம் பாடுங்களேன். தலை முதல் கால் வரை இப்பொழுது, நீ தவறுகள் செய்வது எப்பொழுது, இடைவெளி குறைந்தது இப்பொழுது, உன் இதழ்களை துவைப்பது எப்பொழுது, அருகம் புல்லாகிறேன் இப்பொழுது, அதை ஆடுதான் மேய்வது எப்பொழுது, திருவிழாகிறேன் இப்பொழுது, நீ எனக்குள் தொலைவது எப்பொழுது. சரணம் வாசிக்கும் இந்த பேட்டர்ன் வந்து சும்மா வாசினா டேக் டேக் டேக்குன்னு சார் இன்னும் பேட்டர்னே ஃபிக்ஸ் பண்ண அதுக்குள்ள டேக்குன்னு தம் பாப்ப வாசிச்சாதான் டேக்கு. சிங்கிள் டேப் கேட்கும், நீங்கள் சாங் கேட்டு பாருங்கள் அது தெரியும், சிங்கிள் டேப் தனியாக கேட்கும் கேட்கும். அதே மாதிரி தான் அந்த வாடி வாடி நாட்டுக்கட்ட சாங்கு, அதுவும் வந்து ஒரு சிக்னேச்சர் மியூசிக் மாதிரியே வந்து அலோவரில் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க, அதை போட்டுகிட்டே இருக்காங்க. அதில் அதில் வந்து ரிதம் பாட்டணும், டோலுக்கு டோலுக்கு எல்லாம் வாசிந்தோம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் சார், சரணம் கொஞ்சம் கனவுல நீங்க கடிச்சு வச்ச காயம் வலிக்கிறதே, எவிடிய சொல்லி கூவுன்னு சேவல் குழம்புல கொதிக்கிறதே, ஏ மாமா இவ்வளோ ஹெவியாக ரிதம் மாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் முடிஞ்சிச்சுப்போம் சார், ஃபஸ்ட் ஆஃப் வாசிக்கல சார் இன்னும், அதான் எடுத்துட்டேன் டேக் எடுத்துட்டேன். ஒரே ஒரு கஞ்சிரா மட்டும் அழகாக அந்த பேம்பிங் மேலே ஒரு கஞ்சிரா மட்டும் கேட்டுட்ருக்கோம். அது அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணுவார் வித்யா சார் சார், அதை அட்ஸாப் டு ஹிம். அவருடைய கம்போசிங் ஸ்டைல் அண்டு அவருடைய வே ஆஃப் ஒர்க்கிங் எப்படி சார் இருக்கும் சார்? கோச்சிக்காதீங்க, சொல்லிடுறேன். அவரோட கம்போசிங் டைம் சொன்னால் அவங்க பிரம்ம முகூர்த்த கம்போசிங் சொல்லுவாங்க, காலையில் 5:30 கம்போசிங். ஏன்னா நாங்கள் எல்லாமே ரெக்கார்டிங் வரணும், காலையில் 5:30 to 8:00 வரைக்கும் கம்போசிங் பண்ணிவிட்டு 9:00 ரெக்கார்டிங் பண்ணிட்டு மறுபடியும் ரெக்கார்டிங் பிரேக் வருது பாருங்க, 1-3 அந்த டைத்தில் போய் பண்ணுவோம், அந்த டைத்தில் போய் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஈவினிங் வந்து ஒரு 7:00 முடிஞ்சுன்னா போயிட்டு 7:00 கம்போசிங் பண்ணுறாங்க. அவரது வந்து நிறைய அவரும் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இன்டலெக்சுவல், இந்த லிரிக்கு கிரிக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக ஒரு தூரம் பிரெயினில் அப்படியே டக்குன்னு ஏற்றிடுவார் லிரிக் கிரிக்கெல்லாம் போட்டாங்கன்னு கூட. அதே மாதிரி வந்து இந்த ஹார்மோனியம் கூட இன்றைக்கும் வந்து அந்த சிங்கிள் ரீட் ஹார்மோனியத்தில் தான் அவர் கம்போசிங்லாம், ஒரு சிங்கிள் லீட் ஹார்மோனி வச்சுருந்தா அதில் கம்போசிங் பண்ணிட்டு இருப்பார். நான் வந்து ஒரு 1989-90 மேலே வந்து கம்போசிங் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேயர்லாம் வச்சுக்காமல் இன்றைக்கும் ஒரு பண்ணுறாரு. இதுதான் ரெக்கார்டிங் இருந்தால் கூட தெரியும் ஒன்றே கூட, எங்கே பாருக்கீங்க சார் சொல்லுங்கள் சார், சார் ஹோல்சேலாக ரீட்டெயிலாக ஹோல்சேலாக வண்டியில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது சார், கஞ்சிரா சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு வா, இன்றைக்கி வரலாம்
இன்னைக்கு வரலாம். அவர் ஒன்றும் அவர் வந்து நிறைய வந்து மெல்லடிக்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அவரோட இதெல்லாம். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வந்து நம்ம இன்றைக்கி ரீசெண்டாக வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே போச்சு, அதில் தாயின் மணிக்குடி தாயின் மணி சொல்லுங்க ஜெய்ஜிங் வந்தாங்க, அதில் வாட்சத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாட்சன்னா வந்து அதில் டிம்பனின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சார். டிம்பனின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாலடி அஞ்சடி அஞ்சடி டயாக்கு வந்து ஒரு ரவுண்ட் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்கின்னில் போட்டிருக்கோம், டன் 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 தேர்ட் பிஜிஎம் வரும். டிம்பனின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வெஸ்டர்ன் இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியாவில் உள்ள நம்ம சவுத் இந்தியன் மியூசிக்கில் கூட அதை வயலன்ஸோடு சேர்த்து வைப்பாங்க, தர 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 ரோல் பண்ணுறது, திரும்பி ரோல் பண்ணுறது, சிம்பிளோடு அடிக்கிறதுலாம் சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய வாய்ச்சிருக்கேன் சார். ஓகே, சூப்பர் சூப்பர். வேற பாடல்கள் வித்யாசாகர் சாருக்காக பாடினதுல ஞாபகம் இருக்குங்களா? வாட்சத்தில் வித்யாசாகர்து வந்து நம்ம தலைவர் பாட்டு தேவுடா தேவுடா, அப்புறமா வந்து இது நம்ம நாட்டுக்கட்டை திம்ஸு கட்டை, அப்புறமா வந்து கண்ணுக்குள்ளே கெளுத்தி. கண்ணுக்குள்ளே கெளுத்தியில் வந்து அந்த தேர்ட் பிஜிஎம் வரும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ஒரு ஒரு சோலம் போடுறோம், அந்த சோலம் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆச்சு. ஓ, இன்ஸ்ட்ருமெண்டே பாருங்க எவ்வளோ இருக்கு, இவ்வளோ தான் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சவுண்டிங் மட்டும் வேற மாதிரி இருக்கும், ஒரு ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் அது சவுண்டு. ஓகே ஓகே ஓகே, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வச்சது. அப்புறம் நம்ம தேவா சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு மாட்டுக்கார மன்னார்லேருந்தே எல்லா படமும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட எளிமை நான் நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் வந்து எளிமை, அதே மாதிரி நேரம் வந்து வார்த்தை உச்சரிப்பு தமிழ் சுத்தமாக இருக்கும். நீங்கள் வித விதமாக சோப்பு சிப் கண்ணாடி சாங் கூட பாருங்கள், அந்த இப்போ நான் இத்தனை அதெல்லாம் தெளிவாக இருக்கும், வித விதமாக சோப்பு சீப்பு இப்போ அந்த இப்போ நான் இத்தனை தெளிவாக இருக்கும், லிரிக் வந்து கிளியராக அப்படியே பர்ஃபெக்டாக வந்து மனுஷனுக்கு போய் சேரும். அதில் ஒரு சாங் வந்து பாலு சார் ஷோவில் வந்து ரொம்ப ரசிச்சப்படுவார், ஒரு கடிதம் எழுதினேன்ட்டு ஒரு சாங். ஆமாம் ஆமாம், அந்த சாங் வந்து அவர் நம்ம ஒரு பெரிய பாக்கியம்தான். அவர் ப்ரோக்ராம்லலாம் வாசிக்கும்போது பட்டர்ஃப்ளைஸ் ப்ரோக்ராமில் ப்ளஸ் வந்து அண்ணன் ப்ரோக்ராம் தேவண்ணன் ப்ரோக்ராம்லாம் பாலண்ணன் ப்ரோக்ராம்லலாம் வாசிக்கும்போது அந்த அந்த சாங் வந்து சொல்லியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார். இந்த சாங் வந்து தேவாசர் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தார், அதில் வந்து நம்ம இவ்வளோலாம் பாடியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் பயங்கரமாக கொடுத்துருப்பார் இந்த சாங்லெல்லாம், அது ஒரு நல்ல சாங்கு. அதே மாதிரி வந்து தேவானந்தில் வந்து கல்கியில் ஒரு சாங் கே பாலச்சந்திர சார் படம் எழுதுகிறான் ஒரு கவிதை, என்ன மெலடி சார் அது, சரியான மெலடி. அதே மாதிரி கருப்பு நிலா சாங்கு, ஆமாம் அதுவும் ரொம்ப நல்ல அந்த மெலடி எல்லாம் அது ஒரு செகண்ட் பக்கமாக கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தேவாசரத்தை பார்த்தோன்னா தேவானந்தை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும், பெரிய ஒரு பாக்கியம்னா அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய விஷயம் நிறைய சாங்ஸ் எல்லாம் வாசி நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவார். மறக்க முடியாத பாடல்னா ஆட்டோக்காரன் பாடல் இல்லைங்களா? ஆமாம், ஆட்டோக்காரன் வந்தேண்டா பால்காரன்னு அதில் அந்த சோலோஸ் இருக்கும், ஆட்டோக்காரன் சாங்கு எல்லா சாங்குமே அதில் அந்த சாங் கேட்டுலுவோமா, அந்த பிஜிஎம்ஸ் அந்த அந்த இதுவா சார் நம்ம ஆட்டோக்காரன் இதுவா வந்தேண்டா பால்காரன் பிஜிஎம்மா? வந்தேண்டா பால்கார அடடா, பசுமாட்ட பத்தி பாட போற, புது பாட்டு கட்டி ஆட போற, புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி, அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசுபால தாய்ப்பால நம்பி. வந்தேண்டா பால்கார அடடா, பசுமாட்ட பத்தி பாட போற, புது பாட்டு கட்டி ஆட போற. இதே மாதிரி ஆட்டோக்காரன் பாட்டுலையும் வச்சிருப்பீங்களே? நான் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். சூப்பர். இது இந்த டேப்ஸ்ல வந்து நிறைய வாசிட்டோம். சூப்பர். பேஸ் டேப்பு டாப் டேப்பு நாலு அந்த மாதிரி சின்ன ஃப்ரீக்வன்சிஸு அந்த மாதிரி நிறைய வாசிப்பேன். ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி,
ஆடி மாசம் கொல்லுதடி அம்மி கல்லும் ஆடுதடி ஒட்டக்குடி வாசலில் ஊத காத்து வீசுதடி பட்ட மரம் காய்க்குதடி பாழு மனம் சொக்குதடி ஏ உள்ள கருப்பாயி புள்ள வந்து படுதாயி ஆடி மாசம் கொல்லுதடி அம்மி கல்லும் ஆடுதடி ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும் காற்றினில் சாரல் போல பாடுவே காதலை பாடி பாடி வாழ்த்துவே நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். அப்புறம் வந்து தேவாசர் சாங்கில் வந்து இந்த ஊனம் 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 சாங் இருக்கும், அந்த சாங்கில் வந்து மோர்சிங் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு பிச்சு பிஞ்சு பிச்சு பிஞ்சு பிச்சு பிஞ்சு வந்து த்ரோ அவுட் சாங் போயிட்டு இருக்கும் மோர்சிங் அதெல்லாம். சூப்பர் சூப்பர் அருமை அருமை. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது சொக்கி தவிச்ச சொக்கி தவிச்ச நான் சொக்க தங்க கிட்டியதா துள்ளி குதிச்சேன் சொக்கி தவிச்ச சொக்கி தவிச்ச நான் சொக்க தங்க கிட்டியதா துள்ளி குதிச்சேன் குற்றால சாரல் அது கண்ணோரம் ஊறி வர ஒன்ன நினைச்ச நான் ஒன்ன நினைச்ச எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வாசிச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இது இல்லாமல் இன்னும் மியூசிக் ஆர்டர்ஸ் லைக் ஸ்ரீகாந்த் தேவா சார்க்கெல்லாம் வாசிச்சிருக்கீங்க, ஸோ அவரோட வாசித்த பாடல்கள் பற்றி சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் தேவா சார்க்கு வந்து நிறையா சாங்ஸ், மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா, அப்புறமா வந்து நம்ம ஆழ்வார் படத்தில் வந்து சின்ன இது, அப்புறமா நம்ம குடம்பாக்கம் ஏரியா இந்த மாதிரிலாம் இருக்கு. வாசிச்சிங்க டோலக்கு டேப்ஸு எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், டோலக்குன்னு இல்லை பௌகுஷன் எல்லாமே வாசிச்சிருக்கோம். அவர்கிட்ட ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலி ஃப்ரீயாக இருக்கும். அவர் வந்து ஒரு யங்ஸ்டர் இல்லை, ரொம்ப யூத்தாக அப்படியே வந்து ஆர்கெஸ்ட்ரா அப்படியே ஜாலி சரி அது இது அப்படின்றது ஒரு ஜாலியாக இருக்கும். அவர் ஸ்ரீகாந்த் தேவா ரெக்கார்டிங் வாசிக்கும் போது அவரும் நல்ல மெலடியெல்லாம் பண்ணியிருப்பார். நீயே நீயே இந்த சாங்லாம் நல்ல மெலடி, அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்புறம் நம்ம அந்த மாதிரி வந்தால் டிஎஸ்பி சச்சின் படம், அப்புறம் டிஎஸ்பி அம்மாவோர், அம்மாவோர் படம் வந்து தமிழில் கூட அம்மன்ட்டு வந்தது. அந்த படம் ரீ ரெக்கார்டிங்லாம் வாசிக்கும் போதெல்லாம் ஹைதராபாத்தில் அந்த ரீ ரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு ஹெவி கிளைமேக்ஸ் சீனு, ஹெவியாக வாசிட்டு இருக்கும்போது வந்து உடுக்க பொம்ப தங்கு தான் கிட்ட தான் கிட்ட கிட்ட தங் தான் கிட்ட திறகு தான் அங்கு தங்கு தான் கிட்ட தான் கிட்ட கிட்ட தான் திறகு தான் அங்கே திறகு 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 திறகுன்னு ஒரு சோலோ வாசிச்சிருக்கோம். வாசிச்சிருக்கும்போது அந்த ரீல் போட்டு பார்க்குறோம், ரீல் போட்டு பார்க்கும்போது வந்து அங்கே ஆடியன்ஸ் அதாவது ரெக்கார்டிங் பார்க்க வந்த ஒரு அம்மாவுக்கு அப்படியே வந்து இந்த சாமியெல்லாம் வந்து சாமி வந்துட்டு அப்படியே வந்து மருள் வந்து அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் தான் அந்த நேரத்தில். அதே மாதிரி வந்து நம்மளது இவர் மணி சர்மா, மணி சர்மா அவரும் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார். மணி சர்மா சார் அவரது வந்து மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அந்த மாதிரி ஆச்சுது. இது நடுவில் வந்து நம்ம இவரை விட்டுட்டோம், நம்ம தீனா சார் ஓ செம்ம ஹிட்டான சாங்கு மன்மதராசா. மன்மதராசா சாங் வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு ஒரு பிரேக் நேரத்தில் தான் ஒரு 1-3 முடிச்ச சாங் தான், நம்ப முடியுதா பாருங்கள் 1-3 வித்இன் 2 ஹவர்ஸில் முடிச்ச சாங் தான் அது. ஆனால் மாசிட்டுன்னு சாங் மன்மதராசா, அதில் ஒரு சோலோ இருக்கும், தேர்ட் பிஜி ஒரு சோலோ இருக்கும், அந்த மாதிரி சோலோலாம் கொடுத்து வாசிக்க வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்தது, ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஆகிட்டு இருக்குது. சூப்பர். இது இல்லாமல் நிறைய கலைஞர்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க இல்லைங்களா? இப்போ வந்து உதாரணமாக அவங்க இந்த அடம் டிவி நேர் எல்லாருக்குமே நான் வந்து கேட்டுக்கிறது என்னென்னா வந்து இப்போ உள்ள இந்த கோவிட்டு 1-ஆம் அலை, 2-ஆம் அலை, 3-ஆம் அலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கலைஞர்கள் வந்து வாழ்வாதாரம் ரொம்ப நலிஞ்சி போயிருக்காங்க. நம்ம கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு நம்ம மாரல் சப்போர்ட் பண்ணணும்,
அதனால் வந்து இந்த இதை பார்க்குறவங்கெல்லாம் வந்து அந்தந்த ஊரில் உள்ள கலைஞர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க. அங்கேருந்து நிறைய நிறைய குழுக்கள்லாம் இருக்காங்க அந்த ஊரில், அந்தந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு அவங்களுக்கு மாரல் ஹெல்ப் என்ன ஹெல்ப் பண்ணால் பண்ணுங்கள் சார், எது பண்ணாலும் சந்தோஷமாக தான் இருக்கும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு தயவுசெய்து உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் ஊரில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளதுன்னு இல்லை, இந்தியா மொத்தமே இந்த மாதிரி தான் ஆயிருக்கு. பட் நம்ம ஊர்லேயே நம் நீங்கள் இருக்கிறதால நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நலிந்த கலைஞர்கள் நிறைய கலைஞர்கள் பரத இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கரகாட்டம் ஆடுறவங்க, ஒயிலாட்டம் ஆடுறவங்க, இந்த கோயிலில் வாசிக்கிறவங்க, அந்த மாதிரி கலைஞர் தெருக்கூத்து பண்ணுறவங்கலாம் ஒன்றுமே வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்க. தயவுசெய்து அந்தந்த ஊரில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், மாரல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயனற்ற ஒரு சில பகுதிகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது இப்போது லைட்டாக பேசின சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து இன்னும் வெயிட்டாக அவங்க வாசித்த பாடல்கள்லாம் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. அண்ட் ராஜா சார், உங்களுக்கும் எங்களுடைய நன்றார்ந்த நன்றிகள். நேர்களை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம்.